வணக்கம். சமீபத்தில் தண்ணி வண்டி அப்படிங்கிற படத்தோட ஒரு பாட்டு கேட்டேன். ஒரு பெண் கவிஞர் கதிர்மொழி அவங்க எழுதுனது. அது ஆரம்ப வரிகளே வந்து ஒத்த கண்ணில் விழுந்த தூசியா ரெட்டை கண்ணை குத்துறையே அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. அதில் அடுத்தடுத்து வர்ற வார்த்தைகள் எல்லாமே வந்து எனக்குள்ளே ரொம்ப ஒரு பாதிப்பு கொடுத்தது. அதாவது வித்தியாசமாக இருந்தது அந்த வார்த்தைகள் எல்லாம். அது கத்தி முனையில் நிமிஷம் நத்தையாக நகருந்தடா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கண்ணாடி தொட்டிக்குள்ளே மீனாக இருக்கிற நீ உனக்கு கடலை காட்டுற வாடா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் விதை மணலாக இருந்த மனம் இப்போ புதை மணலாக ஆச்சுடா இழுக்குதுடா அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் இப்படி ஒவ்வொன்றும் வந்து. அப்புறம் இன்னொரு லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, வார்த்தைகளை தாண்டி இருக்கும் மௌனத்தில் ஒரு மொழி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதினாங்க. இதெல்லாமே ரொம்ப ரசித்து பார்த்தேன். அதே மாதிரி வந்து கடவுளை நான் கண்டதில்லை ஆனால் காதல் கண்டு கொண்டேன் இப்போ காதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வார்த்தை எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணி ஃபீல் பண்ணதை வந்து அதை வந்து ஒரு அழகான வார்த்தை, இந்த நொடி நீ என் தாய்மடி பத்து விரல் தான் என்னுடைய தொப்புள் கொடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வரும்போது படத்தினுடைய டைட்டில்ஸ் பாடுற மாதிரி வந்து தண்ணி வண்டியாக இருந்த என்ன தறிகிட்டு இருந்த என்ன இப்போ வந்து என்னை தேத்தி இப்போ உனக்குள்ள கரைச்சிட்டு அடி கரை சேர்த்துட்டு அடி அப்படிங்கிற மாதிரி வரும். என்னென்ன பெரும்பாலும் வந்து பேத்தா சாங் சோகப்பாட்டுகள் அதில் தான் வந்து படத்தினுடைய கதைகள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதில் தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க. இதில் ஒரு வித்தியாசமே என்னென்னா இந்த கதிர்மொழி அவங்க வந்து ஒரு டூயிட் மாதிரி ஒரு சாங்காக இருக்குது. அந்த டூயிட் சாங்குக்குள்ளே வந்து இவ்வளவு கதைகள் வர்ற மாதிரி, அந்த ஹீரோ கேரக்டரைசேஷன் என்ன, இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க எப்படி அந்த லவ்வை வந்து எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த டெப்தெல்லாம் வந்து அதை அவ்வளோ தூரம் நல்ல தத்துவார்த்தமாக வார்த்தைகளை போட்டு அதை கொண்டு வந்துருக்கிறதுங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ கதிர்மொழி இவ்வளவு சிறப்பாக அது எழுதுந்த வந்து அதை அந்த பாட்டை கேட்டதுலேருந்து அதை அப்படியே மனசுக்குள்ளே அசை போட்டு ரசிச்சுட்டு இருந்தேன். இது வந்து கதிர்மொழி சிறப்பாக எழுதியிருக்காங்கிறது உண்மைதான். ஆனால் கதிர்மொழி சிறப்பாக எழுதியிருக்காங்கன்னா அதுக்கு பின்னால் என்னென்னா அந்த சிச்சுவேஷன், அந்த மாணிக் அந்த டைரக்டர் இருக்கார், தண்ணி வண்டியினுடைய டைரக்டர், அவர் வந்து மாணிக் வித்யாங்கிறவர் வந்து எவ்வளோ அழகாக சிச்சுவேஷனை சொல்லியிருக்கணும், எவ்வளோ அழகாக அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் பாட்டு போடலான்ட்டு எவ்வளோ மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்கணும், அதை வந்து மியூசிக் டைரக்டர் வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்து எப்படி ஒரு மெலடியாக வந்து ரொம்ப பிரமாதமாக கம்போஸ் பண்ணி அந்த மெலடியும் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, அந்த மெலடியோடு சேர்த்து அதில் வந்து அந்த வார்த்தைகள் பூரா வந்து இவரும் டைரக்டரும் மியூசிக் டைரக்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து கவிஞர்கிட்ட அவ்வளோ வார்த்தைகளை வந்து அவுட் அதாவது வெளியே கொண்டு வர்றதுங்கிறது இருக்கு, அவ்வளோ சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. அதனால் கவிஞர் கதிர்மொழி எழுதின இந்த பாட்டில் வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன மரியாதை உண்டோ அந்த மரியாதை அவங்களுக்கு உண்டு, அவ்வளோ சிறப்பாக இது பண்ணியிருக்காங்க. கதிர்மொழியை பற்றி ஒன்றே ஒன்று சொல்லணும், பா விஜய் முதல்ல என்கிட்ட வரும்போது அவர் வந்து எதுவும் எழுதலை, நேரடியாக என்கிட்ட நேராக கோயம்புத்தூர்லேருந்து வந்து கோபியில் என்ன மீட் பண்ணப்போ சில புத்தகங்கள் கொடுத்தாரு. அந்த புத்தகங்களில் வந்து வார்த்தை பிரயோகங்களை பார்த்தோன்னே இவர் நல்லா வருவார், வார்த்தை பிரயோகங்கள் இவர் நல்லா இருக்குது, சினிமாவுக்கு உண்டான அந்த ரூட்டு மட்டும் பிடிச்சிட்டாருன்னா அவர் பிரமாதமாக வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை மனசில் பட்டது. அதே மாதிரி வித்தக கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாலிசாக வந்து எனக்கு வாரிசுன்னு சொல்கிற அளவுக்கு அவர் வளர்ந்தார். அதே மாதிரி வந்து கோயம்புத்தூர்லேருந்து தாமரை வந்தப்போ அவங்க எழுதின சில வரிகள் அதெல்லாம் வந்து பார்த்து சில அதெல்லாம் பார்க்கும்போது இவங்களும் ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்காங்க. புதுக்கவிதை டைப்பில் நிறைய வார்த்தை படிவங்க ரொம்ப நல்லாயிருக்கு, இவங்களும் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும் போது நல்லா வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். இதெல்லாமே கரெக்டாக நடந்தது. அதே மாதிரி தான் இப்போ கதிர்மொழி என்னை வந்து சந்திச்சிருக்காங்க. ஏற்கனவே அவங்க சில பாடல்கள் அதெல்லாம் நான் அவரோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தது. இப்போது ஒரு கேப்புக்கு அப்புறம் இப்போ அவங்க எழுதின ஒரு பாட்டுன்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இதை கேட்கும்போது அவங்க இன்னும் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்க, அவங்களுடைய வீரியம் எவ்வளோ நல்லா இருக்குது, வார்த்தை பிரயோகங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பாட்டிலேயே, ஏன்னா ஒரு பாட்டில் இப்போ ஃபிலாசபி சொல்கிறதுங்கிறது கஷ்டம். பாட்டும் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, ஆனால் அது லென்த்தாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் லென்த்தாக இருந்தாலும் சுவைப்பட இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான அம்சம். ஸோ அந்த தண்ணி வண்டி படத்துக்கு இந்த பாட்டு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கதிர்மொழிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள். கதிர்மொழிக்கு இது அவங்க பேர் வாங்குறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த மாணிக் வித்யா, அதே மாதிரி வந்து அருள்மொழி மோசஸ் அந்த மியூசிக் டைரக்டர்,
இவங்கெல்லாம் கூட பக்கபலம் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றபடி இந்த பாட்டு பாடினவங்களும் ரெண்டு பேருமே ரொம்ப சிறப்பாக பாடியிருக்காங்க, டூயட் பாடினவங்க, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போவே என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.